பரவித்த சகோதரம் தன்னுடைய வேலை வாய்ப்பை கல்வியை இழந்திருக்கிறது. இந்த அவலநிலை மாற வேண்டும் என்றால் இந்த சமூகத்திற்கான சமூக நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த சமூக நீதியை கேட்டுத்தான் நாம் 20% இடஒதுக்கீடு கேட்டு டாக்டர் ஐயா ஆறு கட்ட போராட்டத்தை அறிவித்தார். இந்த போராட்டத்தை பற்றி நான் பின்னால் வருகிறேன். 1980 பிரிந்து கிடந்த வன்னியர் சங்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து டாக்டர் ஐயா போராட வருகின்ற பொழுது SSLC படித்துக் கொண்டிருந்த மாணவன், எங்கள் காலத்தே ஐயாவை போல போராடுகின்ற ஒரு தலைவன் இருந்தால் நான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் மிகச்சிறந்த வக்கீலாக இருந்திருப்பேன். இப்பொழுது அந்த இடஒதுக்கீட்டை பெற்றிருந்தால் இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பெற்றிருந்தால் நம்முடைய மாவட்ட செயலாளர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக அல்லது அட்வொகேட் ஜெனரலாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றியிருப்பார். இவையெல்லாம் மறுக்கப்பட்டது, கிடைக்கவில்லை, பறிக்கப்பட்டது. இந்த சமுதாயத்தினான கல்வி வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டது. பறித்தவன் எல்லாம் பேசுகிறான். இந்த சமுதாயத்தினுடைய கல்வியை, வேலை வாய்ப்பை, இந்த சமுதாயத்துடைய வசந்த வாழ்க்கை, இந்த சமுதாயத்துடைய எதிர்காலத்தை பறித்தவன் எல்லாம் மற்ற ஜாதிக்காரன் கேட்பான். வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் மற்ற ஜாதிக்காரன் கேட்பான் என்கிறான். இவ்வளவு ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீடை கொடுங்கள் என்று 40 ஆண்டு காலம் டாக்டர் ஐயா போராடிய பொழுது எந்த ஜாதியும் வரவில்லை, எந்த ஜாதிக்காரனும் வந்து போராடவில்லை, எந்த ஜாதிக்காரனும் என்னுடைய உரிமையை கொடுங்கள் என்று போராடவில்லை. அதையும் இப்பொழுதும் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுங்கள், மற்ற ஜாதிக்கான இடஒதுக்கீட்டையும் அவர்கள் கொடுத்து விடுங்கள் என்றுதான் இன்றைக்கும் டாக்டர் ஐயா சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஆரம்பித்த இடத்திலிருந்து முடிக்காமல் விடமாட்டேன். 80ஆம் ஆண்டு வன்னியர் சமுதாயத்துடைய அனைத்து ஜாதி சங்கங்களையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை 1987 21 உயிர்களை பலி கொடுத்தோம். 21 இளைஞர்கள் இந்த வன்னிய சமுதாயத்தில் இளைஞர்கள் பாய்ந்து வந்த துப்பாக்கி குண்டுக்கு மார்பை காட்டி மடிந்தார்கள், தன்னுடைய இந்தியரை தியாகம் செய்தார்கள். 21 வன்னிய சமுதாயத்து பெண்கள் தாலி அறுத்து மூடி ஆனார்கள். 21 இளைஞர்கள் தியாகம் செய்தார்களே. தியாகம் செய்வதற்கு இந்த வன்னிய சமுதாயம் ஆதாயம் பெறுவதற்கு 108 ஜாதி 20 பேர் வன்னியர் சமுதாய இளைஞர்கள் மடிந்தார்கள். ஆனால் 108 ஜாதிக்கு 20% இடஒதுக்கீடு. போராடியது நாங்கள், உயிர் கொடுத்தது நாங்கள், உழைத்தது நாங்கள், உழைத்தது வன்னிய சமுதாயம், இன்னுயிர் ஈந்தது வன்னியர் சமுதாயம், பசி பட்டினி பஞ்சத்தில் அலைந்தது வன்னிய சமுதாயம். ஆனால் வாழ்வு பெற்றது மற்ற சமுதாயங்கள். அந்த 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கு கிடைப்பது 4 அல்லது 5%, மீதி 15% மற்ற ஜாதிகள் அபகரித்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் 118 ஜாதிகள் இருக்கிறது. இதிலே வன்னியர் சமுதாயத்திற்கான சமூக நீதி வழங்கப்படவே இல்லை. இந்த சமூக நீதியை பறித்து விட்டார்கள். இன்றைக்கு கூட அப்பொழுது சொல்கிறார்கள், மற்ற ஜாதிக்காரன் கேட்பான், மற்ற ஜாதிக்காரன் கேட்பான், மற்ற ஜாதிக்காரன் கேட்பான். மற்ற ஜாதிக்காரனை கேட்க வேண்டாம் என்று நாம் சொல்லவே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவில்லை, டாக்டர் ஐயா சொல்லவில்லை. நாங்கள் கேட்கின்ற பொழுதுதான் மற்ற ஜாதிக்காரனுக்கு கேட்க வேண்டும் என்று எண்ணமே வருமா. எனக்கு முன்னாலே பேசிய தங்கதரை குறிப்பிட்டார், இதுவரை நம்முடைய சமூகம் தான் ஊராட்சி மன்றத்திலே இல்லை என்று. வெள்ளரிவெளி ஊராட்சி மன்றத்திலே திமுக கொடி பறந்திருக்கிறது, அதிமுக கொடி பறந்திருக்கிறது, விஜயகாந்த் கட்சியின் கொடி கூட பறந்திருக்கிறது, காங்கிரஸ் கட்சி கொடி பறந்திருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி கொடிதான் இன்று வரை பறக்கவில்லை. காரணம், நாம் யார், நம்முடைய வரலாறு என்ன, நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் ஒரு ஆண்ட சமூகம், இன்றைக்கு நம்முடைய கைகளில் அடிமை விலங்குகள் பூட்டப்பட்டிருக்கிறது என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு 6 கட்ட போராட்டத்தை அறிவித்தார் டாக்டர் ஐயா. சென்னையிலே 1 கட்ட போராட்டமாக வள்ளுவர் கோட்டத்தின் முன்னாலே மாபெரும் மக்கள் குரல் போராட்டம், தமிழகத்தில் இருந்து மக்கள் கட்சி தொண்டர்கள் சென்னையின் 4 திசைகள் நோக்கி படையெடுத்து சென்றார்கள். ஆங்காங்கே மறிவறிக்கப்பட்டார்கள். சென்னையின் 4 திசைகளையும் பூட்டி வைத்து நம்முடைய தொண்டர்களை சென்னையின் நகரத்திற்குள்ளே அனுமதிக்க மறுத்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு 2-3 கற்களை சற்று உணர்ச்சி வசப்பட்டு தொடர் வண்டியின் மீது, ரயில் மீது வீசி விட்டார்கள். உடனடியாக கூப்பாடு போட்டார்கள், கற்கள் வீசி விட்டார்கள். வன்முறையாளர்கள் நாங்களா? வன்முறையாளர்கள் வெண்ணி பரந்தலை போரில் கரிகாலன் வால் வீசிய பொழுது அன்றைக்கு சோழ பேரரசுக்கு எதிரிகளே இல்லை என்று தீர்மானித்த வெண்ணி பரந்தலை போரில் கரிகால் சோழனுடன் வால் வீசிய சமூகம் இந்த சமூகம். வால் வீசியவர்கள் நாம்,
ராஜ சோழன் கடல் கடந்த நாடுகளை கடந்து மிகப்பெரிய உலகத்திலேயே முதல் கடற்படையை அமைத்து கடல் கடந்த நாடுகளை வென்று வாள் வீசிய பொழுது ராஜராஜ சோழனுடன் நின்று வாள் வீசிய சமூகம் இந்த சமூகம். வாள் வீசிய நாங்கள் கல்வி தவறுதான். வாள் வீசிய சமுதாயம் கல்வி சொல்லாமா? இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கான உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிஏ முடித்து விட்டு பிஏ முடித்து விட்டு எம்ஏ முடித்து விட்டு எம்எஸ்சி முடித்து விட்டு எம்காம் எம்பில் போன்ற உயர் படிப்புகளை எல்லாம் முடித்து விட்டு இந்த சமுதாயத்து மாணவர்கள் கூலி வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். சரியாக தெரியவில்லை, மூன்றாம் நாள் என்று நினைக்கிறேன். 12,140 கோடி விவசாயிகளுக்கான பயிரிடம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். அதை நான் வரவேற்கிறேன். டாக்டர் ஐயா கோரிக்கை எழுப்பினார், அந்த பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, வரவேற்கிறேன். நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் நெற்பயிர்கள் அழுகி அவர்கள் அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிர்கடன் தள்ளுபடி செய்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். நாம் அனைவரும் வரவேற்கிறோம். இன்னும் கூட நம்முடைய பகுதியெல்லாம் சரியான நீராதாரம் சரியான நீர் கிடைத்து தானியங்களில் நெற்கு நெல்லை குவித்து வைத்திருக்கிறார்கள். களஞ்சியத்திலே தானியங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, வரவேற்கிறேன். ஆனால் இலவசமாக கொடுக்க வேண்டிய கல்வியை இந்த வன்னியர் சமுதாயம் உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சமுதாயத்திற்கும் இலவசமாக கொடுக்க வேண்டிய கல்வியை கடன் வாங்கி படிக்கின்ற அவல நிலைக்கு இந்த சமுதாயத்து மாணவர்களை ஆராய்ச்சியது இந்த அரசுகள் தான். இப்படி கடன் வாங்கி படித்த அந்த மாணவர்கள் கல்வி கடனை ஏன் இன்று வரை தள்ளுபடி செய்யவில்லை? வேலை கிடைக்கவில்லை, படித்து விட்டு வேலை கிடைக்காமல் கொத்தனார் வேலைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், சித்தால் வேலைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்யவில்லை. இரண்டாவதாக, இன்றைக்கு எடப்பாடி பகுதியுடைய விவசாயத்திற்கு அடுத்த மிகப்பெரிய தொழில் நெசவு தொழில். அந்த விசைத்தறி தொழில் நடிந்து கொண்டிருக்கிறது, விசைத்தறி தொழில் அழிந்து கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸின் போர தாண்டவத்தால் கடந்த ஓராண்டுகள் விசைத்தறி தொழில் நடித்து விசைத்தறி நெசவாளர்கள் பட்டினியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வருவாய்க்கு எந்த திட்டத்தையும் அரசு செயல்படுத்தவில்லை. வெளிநாடுகளுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து ஒப்பந்த அடிப்படையில் குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தைச் சார்ந்த இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றார்கள். அதிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தாய்நாட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வருவாய்க்கு எந்த திட்டத்தையும் இன்று வரை அரசு செயல்படுத்தவில்லை. விவசாயிகள் நெசவாளர்கள் கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் கட்டிய தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பாட்பாரத்தில் வாழ்கிறவர்கள் இவர்கள் அனைவரும் இணைந்ததுதான் ஒரு சமுதாயம் ஒரு நாடு. இவர்கள் அனைவரும் தமிழகத்தின் பரிசைகள். அனைவருக்குமான திட்டங்களை செயல்படுத்த இந்த அரசுகள் தவறுகிறது. இந்த திட்டங்கள் இதற்கான தீர்வுகள் எல்லாம் வைத்திருக்கின்ற ஒரே தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒருவர் மட்டும்தான். காணாமல் போன ஆறுகள் களவாடப்பட்ட கண்மாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஏரிகள் குளங்கள் இவற்றையெல்லாம் மீட்டெடுத்து விவசாயத்தை பறிக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில்களை அதிகமாக உருவாக்க வேண்டும். தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். வேலை வாய்ப்பை பறிக்க வேண்டும். நல்ல திட்டங்களை தர வேண்டும். சமுதாய பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும். சமூக நீதியை அமுல்படுத்த வேண்டும். அனைவரும் செழிப்போடு வாழ வேண்டும். அனைவருக்கும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதற்கான திட்டத்தை வைத்திருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். நம்மைத்தான் ஜாதி தலைவர்கள். இவர்கள் ஜாதிக்காக போராடுகிறார்கள். இன்னும் கூட ஒரு பெண்மணி சொல்லுகிறார், விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா, பாமக இருக்கின்ற இடத்தில் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்காது, உன்னை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. யாரை நம்பியும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. டாக்டர் ஐயா அறிவித்தால் கட்சியை கட்டிக்கொண்டு தன்னுடைய துப்பாக்கி குண்டுக்கு மார்பு காட்ட தயாராக இருக்கின்ற இந்த பாட்டாளி இளைஞர்கள் நம்பு மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. வேறு எவனை நம்பியும் எவனை நம்பியும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. ஒரு ஆண்டு காலம் கொரோனா வைரஸின் பாதிப்புக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று தைலாபுரம் கோட்டத்திலே அமர்ந்து கொண்டு தமிழக அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தி டாக்டர் ஐயா என்கின்ற ஒருவருக்கு மட்டும்தான். தாயின் நீதிமீதியாக போகிறார், நீதிமீதியாக போய் பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் அமர்ந்த இடத்திலிருந்து தமிழக அரசியலை ஆட்டி வைக்கின்ற சக்தி டாக்டர் ஐயாவுக்கு மட்டுமே உண்டு. ரோம் செனட் சபையில் சீசரோ முழக்கமிட்டான் ஆல் ரோட் ஸ்வீட் டு ரோம்.
உலகின் அனைத்து பாதைகளும் ரோமாபுரியை நோக்கியே செல்கின்றன என்று முழக்கமிட்டான். அதை போல இன்றைக்கு தமிழகத்தின் அனைத்து பாதைகளும் கைலாபுரம் தோட்டத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் டாக்டர் ஐயா காலத்திலேயே நல்ல முடிவு வரும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கும். இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையிலே ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமானால், ஒரு நல்ல தீர்வு கிடைத்தால் இந்த வன்னியர் சமுதாய இளைஞர்கள் நாளை நம்முடைய தோளின் மீது அமர்ந்து கொண்டு, நாங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள், நாங்கள் அரசு உயரதிகாரிகள், நாங்கள் வங்கி பணியாளர்கள் என்று சொல்கின்ற ஒரு மகத்தான மறுமலர்ச்சியை டாக்டர் ஐயா காலத்திலே பெற முடியும். டாக்டர் ஐயா காலத்தில் போராடி பெறாமல் வேறு என்றைக்கும் நாம் இதை பெற முடியாது. இல்லையே நாம் கல்லுடைக்கும் தொழிலாளியாக, அமைப்பு சாரா தொழிலாளியாக வாழக்கூடிய அவல நிலைதான் ஏற்படும். ஆகவே அனைவரும் டாக்டர் ஐயா காலத்தில் அவர் பின்னால் திரண்டு நின்று நமக்கான உரிமைகளை பெற போராட வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இனி வரவிருக்கின்ற தேர்தலில் டாக்டர் ஐயா காட்டுகின்ற இடத்தில் ஓட்டு போடுங்கள் என கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி விரிவடைபெறுகிறேன்.